வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் கனவு. வெறும் வெட்டி வாக்குறுதியை மட்டும் கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற தவறின இந்த தலைவர்கள் மேல என்னோட தலைமுறையில பலரும் கோபமாவும் விரக்தியாவும் இருக்காங்க. அவங்க கோவப்படுறதுக்கு எல்லா காரணங்களும் இருக்கு. ஆனா நான் கோவப்படல, நான் செயல்பட விரும்புறேன். நான் இந்தியாவை சேர்ந்தவன், இந்த புவியை சேர்ந்தவன். அப்படி இருப்பதில் எனக்கு பெருமை. இதெல்லாம் தாண்டி நான் ஒரு மாணவன், கண்டுபிடிப்பாளன், சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் நம்பிக்கையாளர். இன்னைக்கு நான் உங்ககிட்ட எல்லா மரியாதையோடையும் கேட்டுக்கிறது ஒன்னே ஒன்றுதான், பேசுறது நிறுத்திட்டு செயல்பட தொடங்குவோம். எர்த்ஷாட் பிரைஸ் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் இறுதியாளர்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்வது ஒன்னே ஒன்றுதான், எங்களோட கண்டுபிடிப்புக்கு நீங்க பக்கபலமா இருக்கணும். வெறும் வணிக ரீதியா மட்டுமல்ல, உண்மையாலுமே இந்த பூமியை சுத்தம் செய்யற வேலையில எங்களோட உறுதுணையா இருக்க வேண்டும். பழைய விவாதங்களை எல்லாம் விட்டுட்டு புதிய எதிர்காலத்துக்கான புதிய பார்வை நமக்கு தேவை. எங்களோட எதிர்காலத்தை வடிவமைக்க எங்களுக்கு நேரத்தையும் பணத்தையும் முயற்சியையும் எங்ககிட்ட முதலீடு செய்யுங்க. ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், எங்களோட சேர்றதுக்கு உங்களையும் நான் அழைப்பு விடுக்கிறேன். நீங்கள் வரலைனாலும் நாங்கள் செயல்படுவோம். நீங்கள் கடந்த காலத்தில் சிக்கிக்கொண்டாலும் நாங்கள் எதிர்காலத்தை உருவாக்குவோம். ஆனால் தயவு செஞ்சு என்னோட அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க. இப்படிப்பட்ட ஒரு தைரியமான பேச்சை ஒரு 14 வயசு பொண்ணு பேசினது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இங்கிலாந்து அதிபர் போரிஸ் ஜான்சன், இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி உட்பட உலகத் தலைவர்களின் முன்னிலையில் இது நடந்த இடம். உலக பருவநிலை மாற்றத்திற்கான உச்சி மாநாடு கிளாஸ்கோ, ஸ்காட்லாந்து. இந்த பேச்சிற்கு அழைப்பு விடுத்தது இங்கிலாந்து நாட்டின் இளவரசர் வில்லியம்ஸ். அவர் ஏன் அழைப்பு விடுத்தார், யார் இந்த பெண், வாங்க பார்க்கலாம். வினிஷா உமாசங்கர் இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி வினிஷா உமாசங்கர். 5 வயதில் அவருக்கு பரிசாக கிடைத்த ஒரு கலைக்களஞ்சியம்தான் அவருடைய அறிவியல் மீதான ஆர்வத்தை தூண்டியது. பருவநிலை மாற்றத்தை பற்றி முதன் முதலில் கற்றுக்கொண்ட போது வினிஷாவிற்கு 8 வயது. ஆனால் இவை அனைத்தும் தொடங்கியது அவரது 12 வயதில். அவர் பள்ளியிலிருந்து திரும்பும் வழியில் அவர் வசிக்கும் தெருவில் கரியை பயன்படுத்தி துணிகளை இஸ்திரி செய்யும் வியாபாரியை பார்த்தார். கரியை பயன்படுத்திய பின் அதை அவர் குப்பை தொட்டியில் போடும் பொழுது காற்று மாசுபடுவதையும் அவர் கண்கூடாக பார்த்தார். அது உருவாக்கிய காற்று மாசுவை அவர் உணர்ந்தார். ஒவ்வொரு ஆண்டும் கரியை உருவாக்க ஏராளமான மரங்கள் வெட்டப்படுகின்றன என்பதையும் அவர் அறிந்தார். ஆனால் நவீனமயமாக்கப்பட்ட நிலையான இஸ்திரி வண்டியை கொண்டு வர அவர் முடிவு செய்தார். ஏறக்குறைய 1 வருட ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு மற்றும் உருவாக்கத்திற்கு பிறகு அவரது சூரிய சக்தியில் இயங்கும் இஸ்திரி வண்டியை தயாராக இருந்தது. ஆராய்ச்சி கட்டத்திலிருந்து வெளிவர சுமார் 7 மாதங்கள் ஆன பிறகு அவர் வண்டியை வடிவமைக்க தொடங்கினார். மற்ற ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளைப் போலவே இது எவ்வாறு செயல்படும் என்பதை பற்றி ஒரு தொழில்நுட்ப கட்டுரையை எழுதினார். 5 முதல் 6 மணி நேரம் பிரகாசமாக சூரிய ஒளியில் சார்ஜ் செய்தால் வினிஷாவின் வண்டி 6 மணி நேரம் அல்லது அதற்கு மேல் வேலை செய்யும். சோலார் பேனல்கள் தொடர்ந்து சார்ஜ் செய்யப்படுவதால் அதை சில மணி நேரங்கள் நீட்டிக்கவும் முடியும். அது மழைக்காலத்திலும் செயல்பட முடியும். பிறகு இஸ்திரி வண்டி சர்வதேச கவனத்தை பெற்றது. இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் இளவரசர் வில்லியம் நிறுவிய எர்த்ஷாட் பரிசு 2021க்கான இறுதிப் போட்டியாளர்களில் 15 பேரில் வினிஷாவும் ஒருவரானார். வெற்றி பெற்றால் பரிசு தொகையில் உற்பத்தி பிரிவை தொடங்க வினிஷா விரும்பினார். மேலும் அவர் புதுமை உண்மையில் மக்களை சென்றடைந்தால் மட்டுமே அதன் உண்மையான திறனை வெளிப்படுத்த முடியும் என்று கூறினார். அவருடைய கனவு முதலில் அந்த அயன் வண்டியை தனது சொந்த மாநிலத்திலும் பிறகு நாடு முழுவதும் தயாரிக்கவும் பின்னர் அதை சர்வதேச அளவில் உருவாக்கவும் விரும்புகிறார். அந்த வண்டியின் விலை 40,000 முதல் 50,000 வரை உள்ளது. சூரிய சக்தியில் இயங்கும் என்பதால் அரசாங்கத்திடமிருந்து மானியங்கள் மற்றும் கடனையும் எதிர்பார்க்கலாம். இதன் விலை மேலும் குறைய வாய்ப்பிருக்கிறது. இந்த வண்டியை 20 முதல் 25 ஆண்டுகள் வரை பராமரிப்பு இல்லாமல் பயன்படுத்தலாம். எப்படி பார்த்தாலும் இது ஒரு தகுதியான முதலீடு என்றே சொல்லலாம். எர்த்ஷாட் பிரைஸ் கிளீன் ஏர் பிரிவில் அவர் வரிசை வெல்லவில்லை. ஆனால் விருதிற்கான இறுதிப் போட்டியாளராக இருந்ததற்காக நடுவர்களால் மிகவும் பாராட்டப்பட்டார். எர்த்ஷாட் பரிசுக்கு முன்பே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்
வினிஷாவின் திறனை கண்டனர். கடந்த ஆண்டு வினிஷா இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கான ஸ்வீடிஷ் விருதான குழந்தைகளுக்கான காலநிலை பரிசை பெற்றார். இதை பெரிய அளவில் செயல்படுத்தினால் இந்தியாவின் காற்றின் தரம் மற்றும் மக்களின் ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தக்க நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கும் என்று ஸ்வீடிஷ் அரசின் நடுவர்கள் தெரிவித்தனர். மேலும் இதை மேம்படுத்த $11,000 அதிகமான நிதி உதவியும் வழங்கப்பட்டது. சரி, சற்றே பின்னோக்கி சென்று பார்ப்போம். வினிஷாவின் முயற்சி முதலில் 2019 அங்கீகரிக்கப்பட்டது. 2019 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இக்னைட் விருது வழங்கும் விழாவில் தனது வண்டியை முதன் முதலில் காட்டியிருக்கிறார். அது ஒரு தேசிய கண்டுபிடிப்பு போட்டியாகும். அதுதான் வினிஷாவின் முதல் தேசிய விருது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் அவர் கௌரவப்படுத்தப்பட்டார். கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட நேர்காணல்களில் அவர் வெவ்வேறு நாடுகளில் பங்கேற்றுள்ளார். சுற்றுச்சூழல் சிக்கல்கள் உண்மையானவை மற்றும் பிற்காலத்தில் சரி செய்ய முடியாது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியது இன்னும் பருவநிலை மாற்றத்திற்கான உச்சி மாநாட்டில் ஒலிக்கிறது. ஸ்டாப் பட்டன் இல்லை, மேஜிக் ஃபிக்ஸ் இல்லை என்று அவர் சொன்னது எவ்வளவு பேருக்கு புரிந்தது என்று தெரியவில்லை. இறுதியாக எதிர்கால சந்ததியிற்கான சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவும் ஒரு விஞ்ஞானியாகவும் தயாரிப்புகளை கண்டுபிடிக்கவும் அவர் விரும்புகிறார். அனைத்து குளிர் வைரஸ்களில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒற்றை காய்ச்சல் தடுப்பூசியை கண்டுபிடிக்கவும் அவர் விரும்புகிறார். அது பலனளித்தால் அதற்கான நோபல் பரிசை வெல்வேன் என்று மிகவும் நம்பிக்கையுடன் கூறியிருக்கிறார். அவரது பெற்றோரின் உதவியின்றி இதை எதையும் செய்திருக்க முடியாது என்பதை அவர் திடமாக நம்புகிறார். அவரது நல்ல நோக்கங்கள் நிறைவேற அவரது வாழ்த்துக்கள். அடுத்த தலைமுறைக்கு நாம் சொத்து சுகத்தை சேர்த்து வைத்து போவதை விட சுத்தமான காற்றையும் வாழத்தகுதியான நிலத்தையும் விட்டு செல்வதே நல்லது. எர்ஷாட் பரிசின் மற்ற தலைப்புகளை பற்றியும் உலக பருவநிலை மாற்றத்தில் நமது பங்கை பற்றியும் வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.